அருடைய சிவனே போற்றி. நங்கமும் வேதமும் போத்தும் அங்கமும் வேதமும் போத்தும் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாட வீதி வருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் மங்குள் மதித்தவள் மாட வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கலையார் புனல் செல்வம் வல்கும் சீர்கொள்ளும் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விலக்கரி ஏந்தி ஆடும் கணபதி சுரம் காமுரவே கணபதி சுரம் காமுரவே. பஞ்சலிங்க சிவாலயம் பஞ்சபூத சிவாலயத்துல திருமங்கலம், திருமங்கலத்தை மையப்படுத்தித்தான் மற்றைய ஏனைய சிவாலயங்கள். பாடல் பெற்ற சிவாலயங்கள் தொன்மையானது, அதைவிட தொன்மையானது புராண தலங்கள். இதெல்லாம் புராண தலங்கள், அது வேத காலம், புராண காலம், இதிகாச காலம், வரலாற்று காலம்னு எல்லா காலங்களோடையும் தொடர்புடைய திவ்ய க்ஷேத்திரம் இப்ப நாம நின்றுருக்கக்கூடிய திருமங்கலம். யாரோ யார்ட்டோ கேட்டா என்ன ஊர்ல இருக்கோன்னா, அவர் லால்குடி அப்படின்னா, லால்குடிங்கிறது இதற்கு சொன்னாலும் கூட திருமங்கலம்ங்கிறது ரொம்ப பிராச்சீனமான க்ஷேத்திரம். பல கோடி புண்ணியங்கள் எல்லாம் நாம பண்ணியிருந்து சிவராத்திரி தினத்துல சிவராத்திரி காலத்துல லிங்கோத்பவ காலத்துல இங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஈஸ்வர அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் சத்தியம் சாத்தியம். அற்புதமான சிவக்ஷேத்திரம். நமக்கு பெரியவா என்ன சொல்லி கொடுத்துருக்கா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மாவை ஹிம்ச பண்ணால் பாவம், அப்பாவை ஹிம்ச பண்ணால் பாவம், குருவை ஹிம்ச பண்ணால் பாவம்னு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் எங்கேயாவது நிவர்த்தி உண்டா அப்படின்னா இல்லையா. கங்கையில போய் சாங்கோபாங்கமா சங்கல்பம்லாம் பண்ணிட்டு பஞ்ச தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு 64 தீர்த்தக்கரையில போய் பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணினால் கூட அதெல்லாம் போகாது. ஆனால் ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பத்தையும் பகவான் கொடுத்துருக்கார், இதெல்லாம் போகலாம் போகும் அப்படின்னா அது எந்த திவ்ய க்ஷேத்திரம்னால் திருமங்கலம். ஏன் அவ்வளவு ஒரு வசத்தியா அப்படின்னா, வேதத்துல 3வது வேதம் சாம வேதம். ஒரு ஒரு வேதம் ஆரம்பிக்கிறதே அதனுடைய அக்ஷரம் தான் சொல்லித்தருது. அகாரம் அப்படிங்கிற அக்ஷரத்தோடு ஆரம்பிக்கக்கூடியது தான் ரிக்வேதம். சொல்றதே அந்த மந்திரம் சொல்றது, அக்னிமீலேங்கிற மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. அதற்கு அடுத்தபடிதா பார்த்தேன்னு கேட்டாக்க இகாரம்ங்கிற அந்த எழுத்தோடு ஆரம்பிக்கிறது, இஷே தோர் ஜே ஸ்வா அப்படின்னு யஜுர்வேதம். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சாம வேதம் இருக்கு பாருங்க, மந்திர துவனியினால் ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்ட சாம வேதமே பூஜை பண்ண க்ஷேத்திரம், சுவாமிக்கு சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர். சாமவேதமே சுவாமிய வந்து பூஜை பண்ணிருக்கு. அதாவது 1 கோடி சிவலிங்க தரிசனம் ஒரு சிவலிங்க தரிசனத்தினால ஏற்படுதுன்னா சாமவேதீஸ்வரர் தரிசனம். ஏன்னா சாமவேதீஸ்வரருடைய அந்த திருவுரு, அந்த விக்கிரகத்தினுடைய அமைப்பு ஒரு பலாப்பழத்தை எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி இருக்கும். இந்த சுவாமி கிட்ட ஒரு பலாப்பழத்தை நைவேத்தியம் பண்ணி அதை அறுத்து கொஞ்சம் தேன் கலந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணினா முடியாத காரியங்களை முடிச்சு கொடுத்துருவார். முதல் அர்த்த மண்டபத்துல 4 தூண்கள், 4 வேதங்களா இருக்கு, 4 வேதங்களே போய் சுவாமிய பூஜை பண்றது, இது வேத காலம். அதற்கு அடுத்தபடியா பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க மகாவிஷ்ணுவனுடைய அவதாரத்துல பரசுராமர் அவதாரம், பரசுராமர் அப்படிங்கிறவருடைய வந்து நிர்ணயம் பண்றது எப்படி அப்படின்னா, அவர் கையில ஒரு கோடாரி வச்சுருப்பார் பரசு அப்படிங்கிற ஆயுதத்தோட. அவர் ஒரு காரியம் பண்ணினார், அப்பா சொன்னா அம்மாவோட தலையை கொண்டு வாடான்னு. அப்பா சொல்லிட்டாலே ஜமதக்னிங்கிற அப்பா சொல்லிட்டாலேன்னு அம்மாவோட தலையை கொய்து கொண்டு வந்து கொடுத்தார். ஏன் தெரியுமா, ஜமதக்னி முனிவர் அன்றாடம் அக்னிஹோத்ரி, அவளுடைய சகதர்மணிதா இருக்கக்கூடிய ரேணுகா தேவிங்கிறவ நித்தியமா மணல்ல குடம் பண்ணுவா, அதுல இருந்து ஜலம் எடுப்பா சரஸ்வதி நதி தீரத்துல, அந்த ஜலத்தை கொண்டு வந்து கொடுப்பா ரிஷிக்கு. அந்த மணல் குடல்ல குடத்துல நிற்கும்,
ஒரு நாளைக்கு மணல்ல குழம்பு பண்ணிட்டா ஜலம் எடுக்கிறா, ஒரு கந்தர்வன் என்னதுன்னு பார்த்தா, எதேசியா பார்த்தா, பார்க்கறது தப்பா, பார்த்தா அந்த மண் குடம் அதுக்கு மேல திருப்பி பிடிக்க முடியல. பல முறை முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. நேரம் கிளம்பி வந்தா வாசல்ல உள்ளுக்குள்ள ஒரு அக்னி போ தீர்த்தம் வந்தாகணும், அடுத்தபடியா அக்னி ஆராதனை பண்ணணும், அக்னியில பூஜை பண்ணணும். அவ திரும்பி பார்க்கறா, எங்கம்மா தீர்த்தம்னா, வாசல்ல நின்னா ஒரு கந்தர்வனை ஜலத்துல பார்த்தேன், இதற்கப்புறம் பிடிக்க முடியலன்னா உள்ளே கூப்பிட்டா, உங்க அம்மா தோஷப்பட்டு போயிட்டா தலையை கொண்டு ஓடான்ட்டு. அவ ஓடினா கிளம்பி, பிள்ளைக்கு ஒரு தோஷம் வந்துடக்கூடாதுன்னு கெடுத்து கையில கொடுத்துருப்பா. எல்லா சன்னதிகள்லயும் அர்த்த உருவத்தோட தலை மட்டும் பார்க்கக்கூடிய ரேணுகாதேவி, பரசுராமரால தலை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட உருவம். அப்பா கிட்ட கொண்டாந்து கொடுத்த, இந்தாப்பா அம்மா அப்படின்னு, நீ தானா என் புத்திரன், என்ன வேணும்னா எங்க அம்மாவை கொடுன்னா பையன். அவன் புள்ள, அப்பான்னா அவர், அம்மான்னா இவா, புள்ளன்னா இவா. அவருடைய தபஸ்னால திருப்பி உண்டாக்கி கொடுத்தார். ஆனாலும் கூட மாத்ருஹத்தி, அம்மாவுக்கு பண்ண தோஷத்துக்கு எந்த க்ஷேத்திரம் அப்படின்னால், அப்பேற்பட்ட பரசுராமர் தன் கையால தீர்த்தம் ஏற்படுத்தினார். காசி கயால ஓடக்கூடிய பல்குனி நதியே இங்க ஓடுறது. இந்த தீர்த்தத்துக்கு வாசல்ல ஓடுற தீர்த்தத்துக்கு பல்குனி நதி, பரசுராம தீர்த்தம். அவரால் சுவாமிய பூஜை பண்ணப்பட்ட சுவாமி, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய சாமவேதீஸ்வரர்ங்கிற இந்த மூர்த்தி இருக்காரு பாருங்க, பரசுராமரால பூஜை பண்ணப்பட்டது. சொன்னோம் புராண காலம், ஒரு ஒரு காலத்தில் இந்த சுவாமியினுடைய ரூபத்தை பார்க்கணும்னா அவ்வளவு அபூர்வம் சுவாமி, ஒரு ஒரு சன்னதியும் இந்த இடத்துல. அப்புறம் அப்பாவுக்கு துரோகம், 63 நாயன்மார்கள் கவனிச்சு பார்த்தோம்னா சண்டேசர், சண்டேசர் எப்படி நாயனார் ஆனார் அப்படின்னா, ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு சண்டேசர் இருக்காராம். ஒத்தொத்தர் சண்டிகேஸ்வரர்கள் இந்த சிவ பதவியோ கூட சிவனுக்கு சாற்றக்கூடிய எல்லா நிர்மால்யங்களும் அவளை போய் சாரு. கலியுகத்துல பார்த்தோம்னாக்க இவர் தான், இவர் என்ன பண்றார், நித்தியமா பசுமாட்டை அமைப்பார். பசுமாடு என்ன பண்ணும்னு கேட்டாக்க, எங்கேயாவது இடத்துல பால் சொரியும் பேசாம உட்காந்து இருப்பார். ஒரு நாளைக்கு அப்பா வந்தா அங்கேருந்து பால் சொரிஞ்சுட்டு இருக்கு, இவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, கோவம் வந்துடுத்து. இப்படி பண்றாங்கன்னு பிள்ளைய அடிக்க போறது, பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்தார். இதுவா வந்தோடனே சுவாமி பார்க்கிறார், தன்னோட புல் எடுத்து போட்டார். கொஞ்சம் பேசாம என்ன, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா மாறிடும். அப்பா கீழப்பட்டார், விழுந்துட்டார். அப்பா கீழே விழுந்துட்டார். சுவாமின்னார், கவலைப்பட, அவருக்கும் மோட்சத்தை கொடுத்துறான். ஆனாலும் கூட ஒரு ஹத்தி பண்ணினதுனால பித்ருஹத்தி தோஷம், அதுக்கு இங்க நிவர்த்தி. சந்திகேஸ்வரர் பூஜை பண்ண சிவலிங்கம் தனியா இருக்கு பிராகாரத்துல. இப்ப பாருங்க, மாத்ருஹத்தி, பித்ருஹத்தி, குருஹத்தி, ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய துரோகம். கர்ணன் இருக்கா பாருங்கோ, கர்ணன் தான் யாருன்னே சொல்லாம போய் கத்துண்டான், வித்தைய போய் கத்துண்டான், அது தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷ நிவர்த்திக்காக இந்த க்ஷேத்திரம். இப்படி எல்லாத்துக்குமே இந்த திவ்ய க்ஷேத்திரம் அவ்வளவு ஒரு அற்புதம். முருகப்பெருமான், இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப